இன்னைக்கு மக ஆரம்பிச்சிருக்கிற விவசாய ஆராய்ச்சி பண்ண மேலும் மேலும் வளர்ந்து ஒண்ணுக்கு பத்தா உற்பத்தி பெருகி அதனால ஊர் உலகத்துக்கு உணவு பத்தலேங்கிற குறை என்னைக்குமே இல்லாதபடி செய்தருள வேண்டும் முருகா. பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி
பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி விவசாயி விவசாயி. இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேணும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி விவசாயி விவசாயி. கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். என்ன குசாமிங்க டிராக்டரை சொந்தமா வச்சு வாடகைக்கு ஓட்டி பழச்சிட்டு இருக்கானே சொக்க கையாருங்க. அவன் இன்னைக்கு என் வயலுக்கு வந்து டிராக்டர் வச்சு உழுதுகிட்டு இருந்தான். என்ன கோளாரா தெரியல திடீர்னு நின்று போச்சுது. அவனால ஆணை மட்டும் பார்த்துட்டு இதோ வரண்ட்டு போனவன் ஆளைய காணா. வேலையெல்லாம் தடைப்பட்டு போகுது. தயவு செய்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். ஏதாவது நான் சொல்லுங்க. ஆமா சொக்க இங்க ஏன் வரல? சோறே இல்ல, எல்லாம் கஞ்சி. சொக்கி 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 வயலுங்க சாப்பாடா? என்ன பசி? அகோர பசி. விவசாயத்தை படிச்சுட்டு வந்து நிலத்தெல்லாம் அபிவிருத்தி பண்ற ஒரு ஆராய்ச்சி பண்ண வச்சு கொடுங்கன்னு கேட்டா வச்சு கொடுத்தேன். அதை விட்டுவிட்டு கண்டவனுங்க வயல்ல கூலிக்கார மாதிரி வேலை செய்து கம்பங்கஞ்சி குடிக்கிறதுக்கு இதெல்லாம் செய்வேன். ஏப்பா கம்பங்கஞ்சி நல்லதுன்னு நீ தான் சொன்னீங்க. சொன்னேன், அதுக்காக இவங்க கிட்ட எல்லாம் வாங்கியா குடிக்கணும்னு சொன்னேன். ஐயா நாங்க கொடுக்கலீங்க. ஆமா நான் தான் கேட்க வாங்கி கொடுத்தேன். போதும் சுப்பையா, அவன் தான் தெரியாம கேட்டான்னா நீ இதெல்லாம் கொடுக்கறது அவனுக்கு ஒன்னா சொல்லி குத்தம் இல்லையா? என் பையன் சரியில்லை முத்தையா, நீ வீட்டுக்கு போக நான் பேசிக்கிறேன். பாருங்க என்ன அப்பா கோச்சிட்டு போறாரு, நீங்க இதெல்லாம் வேணா வீட்டுல எடுத்து போ. வீட்டுக்கு போனா கிடைக்காது. அத்தனை பேருக்கு மத்தியில என்ன எடுத்து பேசிட்டான் உன் மகன். எனக்கு வந்த கோபத்துல அங்கேயே அவனை. அப்படியா வரட்டு, நான் கேட்கறேன். என்ன கேட்பேன்? அவனை பார்த்த உடனே கண்ணே மணியேன்னு கடந்து கொஞ்சுவேன். அது அப்படி உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கு இல்லையா? வரட்டு இன்னைக்கு பாருங்களேன். வாரா ஐயா, நீ இங்க வரியா இல்ல நான் வந்து வரட்டுமா?
என்ன கண்டிக்க சொல்லிட்டு இப்ப அவனை நீங்க தான் கெடுக்கிறீங்க. நான் கெடுத்ததாவே இருக்கட்டும், பசியா வந்திருப்பா, போய் சாப்பாடு போட சொல்லுவோம். அதெல்லாம் முடியாது. இப்ப நான் சொல்றேன், நீ போய் சாப்பாடு போட சொல்றியா இல்லையா? ஆமா. ஆயிலும் குறையல. இந்த வண்டி வந்த நாள் இருந்து மாமியார் மரபு மாதிரிதான் ஒரே ஓடியாட்டம். காட்டாவது ஓடுற வண்டி எப்படி நிக்குது? எல்லா பார்ட்ஸும் இருக்குது, ஒரு பாகம் கூட குறவில்லை. அப்படியா நிக்குது? ஆமா, ரொம்ப முக்கியம் ஆரம் உனக்கு இல்லையா? ரோட கிழிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்க, கூட்டம் நிறைய வருது. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி ரிப்பேர் பண்ணி பார்த்தா ஒண்ணும் நடக்கல. நீங்க தான் வந்து ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். நீ கூப்பிடுற போதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்க மகன் இல்லீங்க. கூட்டிட்டு போறேன்னா அவருக்கு அனாவசியமா கெட்ட பேர் வருமே பாக்குறேன். கெட்ட பேரா? இல்ல, ரிப்பேர் பண்றதுக்கு அண்ணனை கூட்டிட்டு வரேன் நான் சொன்னதுக்கு அந்த பசங்க எல்லாம் சொன்னாங்க, அண்ணா அவர் ஏட்டு படிப்பு, அவரால் என்னடா முடியும் போடானாங்க. ஏய், யாரை பார்த்தா ஏட்டு படிப்புங்கிற? எங்க அண்ணனை கூட்டி வந்து டிராக்டர் ரிப்பேர் பண்ணி உங்க மூச்சுல கரிய பூசல, என் பேர் சொக்கல அப்படின்னு சவால் விட்டு வந்திருக்க. இப்ப போய் சொல்லிடுறேன், அண்ணன் ஏட்டு படிப்பு தான், அவர் மூச்சுல கரிய பூச்சி. என் மகனுக்கு ரிப்பேர் பண்ண தெரியாது எந்த மழைய சொன்ன? நீங்க தான். நீ போய் உடனே ரிப்பேர் பண்ணி கொடுத்து சொல்றேன். நாங்க கூலிக்காரமா? இப்ப நம்ம போறது கூலிக்காக இல்லப்பா. உனக்கு தெரியாதுன்னு சொன்ன உங்க முகத்துல கரிய பூசுறதுக்காக போற, போய் சொல்லிட்டு. நீங்க சொல்றீங்க, நான் போறேன். நல்லா ஏமாதாச்சு. யாரா ஏட்டு முடிமன்னு சொன்னாங்க அந்த பசங்க. என்ன சிவகாமி, என்னத்தை கண்டுபிட்ட பெருசா சிரிக்கிற? சிரிக்காம என்ன செய்யறது? பண்ணையாளர்களோட சரிசமானமா பழக கூடாது, கம்மங்கஞ்சி குடிக்க கூடாது, அங்க எல்லாம் போகக்கூடாதுன்னு கண்டிச்சுட்டு இப்ப நீங்களே அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? சும்மா அனுப்புனாங்க. சவால ஜெயிச்சா நமக்கு தானே பெருமை. நீங்க தான் மெச்சுக்கணும். இந்த பாரு, என் மக அருமை உனக்கு தெரியாது. ஆமா ஆமா, பிள்ளையோட அருமை பெத்தவளுக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் தெரியும். ஒரே வாரத்துல டவுன் பண்ணிட்டு போயிட்டாளே. டிராக்டர் ரிப்பேர்னு சொன்னியே, அந்த மாதிரி எப்படி ஓடுச்சு? நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினாங்க, மேட்ல நிக்க வச்சிருந்தேன்,
என்ன மறக்காம எப்படியோ அந்த பயணங்களை குடிச்சு மடக்கி கையோட எழுதி வாங்கிட்டு இங்க வெற்றிகரமா வந்துட்டேன். மாடசாமி, நீ தலையிட்டு முடியாத காரியம் கூட இருக்கா, போயிட்டு வாத்துக்கலாம். காவேரி, காவேரி என்னங்க? பாத்தியா காவேரி, ஏரிக்கரை பக்கத்தில் இருக்கிற நம்ம 50 ஏக்கர் நேரத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேரையும் அவங்களாகவே வெளியேற மாதிரி எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, ஏங்க அப்படி செஞ்சீங்க? அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு வேற நிலம் தரதா சொல்லி இருக்கிறேன். எனக்கு இப்ப இருக்கிற கவலையெல்லாம் நான் நினைச்சபடி தோட்டத்தை அந்த 50 ஏக்கர்ல அமைக்க முடியுமாங்கிறதா. 50 ஏக்கர்ல தோட்டமா? அப்படி ஒண்ணு நம்ம கிராமத்துக்கு தேவையா? காலேஜில் படிச்சோம், நீ இவ்வளவு கன்றியா இருக்க கூடாது. உனக்கு இந்த பட்டிக்கா லைஃப் பிடிச்சு போச்சு. ஆனா உன் சிஸ்டர் விஜயா வெஸ்டர்ன் ஸ்டைல வளர்ந்தவ, அதுக்காகத்தான் வாக்கிங்க்கு பார்க், ரைடிங் ரேஸ் கோர்ஸ், குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கிற மாதிரி ஏற்பாடு செய்ய போறேன். இன்னைக்கு இன்ஜினியரை பார்த்து ஆரம்ப வேலைக்கு அட்வான்ஸ் பண்ண போறேன். அம்மா, யாரு? ஓ, வாங்க வாங்க. உடம்பு வேணுமென்னு கேட்டீங்களே, கொண்டாந்துருக்கேன். போட்டுட்டு வந்து பேசும்போது எப்படி இருக்கு தெரியுமா? அவர்கிட்ட பிச்சை வாங்கணும். இதெல்லாம் நீ கட்டிக்க போறியா? நானா? இதெல்லாம் அடுப்பாங்கரையில் அடப்பட்டு கிடக்கிற பாட்டிங்களுக்கு தான் லாய்க்கு. கேட்டுக்க, போதும் சொல்லுங்க. ஐயா, தயவு செய்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறீங்களா? இங்க பாருங்க ஜியா, உன்னுடைய நாகரிக உடைகளும் நடையோட பாவனைகளும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பொண்ணுன்னா லட்சணமா புடவை கட்டிக்கிட்டு அடக்க ஒடுக்கமா இருக்கணுமா? நீ இப்படியேதான் இருக்கணும். ஆமா, இவ இப்படியே வேட்டக்காரியாட்ட சுத்திக்கிட்டு இருக்கட்டும். இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி. என்னது? துப்பாக்கி. அதையும் இவ கையில குடுத்துருங்க, ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆமாக்கு, மறந்தே போயிட்டேன், எனக்கு ஒரு துப்பாக்கி வேணும் ப்ளீஸ். நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா? ஜஸ்ட் அம்மி. விஜயா, என்ன அது இன்னும் சின்ன மாதிரி? நீங்க ரெண்டு பேரும் இப்படி செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. விஜய், இந்த ஐயோ என்னங்க இது? இவ சின்ன பிள்ளை விளையாடுத்தனமா கேட்டா நீங்களும் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்களே. பயப்படாதக்கா, இப்ப நான் எதை சொல்லணும்? இதுவும் எதையும் வேண்டாமா? பார்த்துக்கிட்டே இரு, அந்த பிளவர் வே, எதையும் சொல்ல வேண்டாமா? இது எப்ப பழகுன? என்சிசி ல பழகி பரிசு கூட வாங்கியிருக்கேன் தெரியுமா? சபாஷ், நீ ஒரு சாதாரண பொண்ணு இல்ல. ஐ லைக் யூ வெரி மச். தேங்க் யூ. போதும் போதும், இப்படி தினசரி புகழ்ந்துகிட்டே இருந்தா இவளுக்கு தலைகால் தெரியாது. விஜயா, போ உள்ள போண்ணா. என்னங்க இவளுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாமா, முடிச்சிட வேண்டியதான். தகுந்த மாப்பிள்ளையா பார்த்து அப்புறம் யோசிப்போம். கூடாவுக்கும் தோழிலுக்கும் வந்து அணை செய்வோம், வீணில் உண்டு வேலை தீர்வு போரை நீந்த அணை செய்வோம். முதல்ல கை, அப்புறமா தான் காலு. சொக்கி நல்லா இருக்காது.
மழை இல்லாம நான் எதுக்காக பாயறேன்? சோறு இல்லாம நீ இல்லாம பாரு. பக்கம் பக்கமா பேசுறதெல்லாம் காதல், பக்குவமா சொல்றதுதான் காதல். பொன்மொழியா குதிருதா? உனக்கு ரோஷம் இல்ல? ரோஷம் எப்படி இருக்கும்? ரோஷத்தை விட்டா தானே காதலே பண்ண முடியும். உங்ககிட்ட பேசிக்கிட்டா கஞ்சி பிடிச்சு போகும். காதல் பிடிக்க அப்படிதான் சரி. அட தலையில என்ன கஞ்சி கலையுமா? தலையில மூளை இருக்கு. இருக்க தலைக்கு மேல கஞ்சி கலையும் எங்க அப்பாவுக்கு கொண்டு போறேன். ஆமா, அவங்க அப்பனுக்கு அஜீரண வியாதி இல்ல? ஏன் இல்ல? வட்டிக்கு கடன் கொடுக்கறவனுக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்கணுமே. வாங்குறவனுக்கு ஏதாவது வியாதி இருக்கணுமே. உனக்கு என்ன மண்டை இடியா? இப்ப ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே மண்டை இடி. சொக்கி கையை நீட்டுறேன் கஞ்சிக்காக. கசி காது அடைக்குது, கொஞ்சம் கஞ்சி ஊத்து. சரிதான், முதல்ல காதல், இப்ப கஞ்சியா? இருதயத்துக்கு கீழே தானே வயிறு இருக்குது. முதல்ல இது, அடுத்தது இது. ஊத்து அப்படி. ஏன் ஒண்ணு காணா சைலண்டா இருக்குது? கடையிலேயே பழிஞ்சு போச்சா? கஞ்சி கலையா எடுக்கலையா? ஊத்து, அட ஊத்துங்கிற கலைக்கு ஊத்துறியா? ஊத்து. அப்பாவுக்கு கொண்டு போறேன். அப்பாவுக்கு வாங்க பத்தாது. இது அதானே வர வழியில பொட்டு சத்தம் கேட்குது. நச்சு நச்சு தும்மி இந்த ஆள் சத்தத்தை அடைக்கிட்டாருனே, என்ன நியாயமா அது? ஏன் தம்பி இது நியாயமா? கஞ்சி கேட்டேன், கஞ்சி குடுக்கல, கல்ல தட்டேன். ஏப்பா, உன் பசி தீர்ந்தது, பானை உடஞ்சிருச்சு இல்ல? கோரிக்கை நிறைவேறல என்ன கல்லால் அடிக்கிறதா? அண்ணே, கலையத்தை உடஞ்சிருக்கு, இந்த ஆளுக்கு ஏதாவது குடுக்கணும். புரி பார்த்து அடிச்சன, என்ன கொடுக்க போற? மணலா? குடும்ப பசிங்களே, இந்த ஆளுக்கு இப்ப ஏதாவது குடுக்கல. இப்ப ஆமா, என்ன குடுக்கலாம்? கன்னத்துல ரெண்டு குடுத்தாதா இனிமே கலை தொடக்க மாட்டேன். பாத்துருவோம், அசையப்படாது. ஆமா குடு, குடு. என்ன என்ன கைய அசைய மாட்டேங்குது? மனசு வல்ல என்ன வல்லியா? யார்கிட்ட குடுத்த? கண்டுக்காதே, கண்டுக்காதே. ஆஹா, இந்த வழக்கு நீயே தீர்த்துக்கப்பா. ஆமா, ஐயோ கருக்கும் கருக்கும். சுக்கி சொக்கா புதுசா தைக்கணும். ஆமா, கலை என்ன உடஞ்சு போச்சே, உங்க அப்பா திட்டுவாரு, என்ன பண்ண போற? புளிய வச்சு அடிச்சிடுவேன். உங்க அப்பா வயவா? கலையத்தை உப்பு போட்டு வச்சுக்கலாம். ஆஹா, அப்பனுக்கு ஏத்த பொண்ணு, ஓட்ட ஓடத்த ஒண்ணு விடாதீங்க. தக்கா சுக்கி. நூத்தி ஆறு நூத்தி ஏழு. வீட்டுல இருந்து சரியா 120 படி அளந்து கொண்டு வந்தேன், இங்க வந்ததும் 10 படி குறையுது. எப்படி? நானும் எடுத்துக்கிட்டேன். ஆமா ஐயா, இந்த படியில அளந்து பாருங்க, எல்லாம் சரியா இருக்கும். எப்படி இருக்கும்? படினா எல்லா படியும் ஒண்ணுதானே? இல்ல, இது நியாயப்படி, இது ஏமாத்தப்படி. பாத்தீங்களா, இது அளந்தா எப்படி சரியா இருக்கும்? அப்பையா, அப்பா இது எப்படி பண்ணீங்க? உங்களுக்கு நானே எதிரி ஆகுமாமா. அப்பையா போட்டோம், 120 படியும் கணக்கில் வச்சுங்க. ஒவ்வொரு விஷயமும் வீட்டுல சரியா அளந்து கொண்டு வந்த நெல்லு இங்க வந்தது எப்படி குறைஞ்சதுன்னு இப்பதான் புரிஞ்சது. அப்போ இத்தனை வருஷமா நான் உன்னை ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்றியா? சரி சரி,
விஷயம் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட என்ன பேச்சு? உன் சங்காசமே நமக்கு தேவையில்லை. என்கிட்ட வாங்கின கடன் பணத்தை உடனே பைசல் பண்ணிட்டு மறுவேலை இருப்பா. ஐயோ, திடீர்னு இப்படி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? எஜமா, இதுவரைக்கும் எனக்கு விளைஞ்சு வந்த நெல்லு பட்டி கட்டவும் வயிற்று கழுவும் தான் சரியா இருந்துச்சுங்க. அதனால சின்ன எஜமா சொன்னபடி புது முறையில விவசாயம் பண்றேன். அது விளைஞ்சு வந்ததும் கொடுத்துற எஜமா. ஆமா, விளைஞ்சு கொட்டை போகுது. பூச்சி விழுந்துருச்சுன்னா, புயல் அடிச்சிருச்சுன்னா. இப்படி எல்லாம் பேசியே அவர் மனசை புண்படுத்துறீங்க. நல்லா விளைஞ்சுதான் கடனை கொடுக்கட்டுமே, கொஞ்சம் தவணை விடுங்களேன். சிவகாமி, இந்த விஷயத்துல நீ தலையிடாத போகல. இந்தப்பா, இன்னும் சரியா 10 நாளைக்குள்ள கடனை பைசல் பண்ணி போடணும். இல்ல 11 ஆள் தமக்கு அடிச்சு ஜப்தி பண்ணிருவோம். ஜாக்கிரதை, பேசிக்கு நிக்காது, போய் மேல ஆக வேண்டியதப்பா. ஐயா கோம போறாரு, மறுபடியும் இதை பத்தி நான் அவர்கிட்ட பேசுறேன். நீங்க போயிட்டு வாங்க. என்ன பண்றீங்க? எதை உடைக்கிறீங்களா? நீங்க ரொம்ப கோழி கேர போடுற மாதிரி இருக்கியா? இதான் முக்கியமா? முதல்ல சோத்தப்படுத்துறேன். அரிசியை பாருங்கயா, நெல் பயிராக என்னென்ன பண்ண அதை பாருங்க. ஒரு விதமா இருக்கும் போது நீ மட்டும் தனி விதமா இருந்தா உனக்கு தான் ஆபத்து. இது புத்தி சொல்லி திறந்திருக்கேன், இல்ல அனுபவத்துல திறந்திருக்கேன். வீட்டுல அழகான மனைவி, கல்யாண வயசுல பொண்ணு, ஊர்ல நல்ல பேரு, இதெல்லாம் இருந்தும் இப்படி பண்ணிட்டீங்களா? பண்ணிச்சிருக்க தம்பி, இந்த பொண்ணோட உடைய பார்த்தத ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு என் புத்தி தடுமாறிட்டு. நான்சென்ஸ், நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவேன், அது ஏன் இஷ்டம்? நீ என்ன தொட்ட? அம்மா, தெய்வத்துக்கு போட வேண்டிய மாலையை தெருவில் போட்டா 4 பேர் மிதிக்கத்தான் செய்வாங்க. படித்தவங்க நம்ம மற்றவங்க திருந்தறதுக்கு உதாரணமாக இருக்கணுமே தவிர கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. சேடா, யூ கண்ட்ரி ப்ரூட். மன்னிச்சிருங்க தம்பி, இந்த ஊருக்குள்ள நான் சம்பாதிச்ச நல்ல பேர் அத்தனையும் போயிடுச்சு தம்பி. 4 பேர் முகத்தில் இருந்து எப்படி தம்பி? 4 பேர் முகத்தில் எப்படி போயிடுச்சு? வருத்தப்படாதீங்க, இது நம்ம குத்தம் இல்ல, நாகரிகம் பண்ற கோளாறு. நல்ல நிலமா பார்த்து பண்படுத்தி விதை விதைக்கிற மாதிரி நல்ல உள்ளங்களை தயார் பண்ணி அதுல அறிவை விதைக்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே
நாணயத்தை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே கல்வி தன்னை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பாட்டை விதைத்து கற்பு நிலை தவறாத காதல் பயிர் வளர்த்து கண்ணியர்க்கும் காடையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பு நிலை தவறாத காதல் பயிர் வளர்த்து அன்னை தந்தையானவர்க்கு தம் பொறுப்பை விதைத்து பின்வரும் சந்ததியை பேணும் முறை வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும். இல்லாதார் வாழ்க்கையிலே இன்பப் பயிர் வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து பார் முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து ஓர் முறையை கொண்டவர்க்கு நேர்முறையை விதைத்து சீர்வளர தினமும் வேகமதை வளர்த்து பெற்ற தீரு நாட்டினிலே பற்றுதனை விதைக்கணும். பற்றுதனை விதைத்துவிட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். நாணயத்தை வளர்க்கணும். துண்டு குண்டரசுக்கு மேட்சே இல்லையே. ரிமூவிட். எஸ்க்யூஸ் மீ. நல்லா இருக்கும் இல்லன்னா
எல்லாருடைய பார்வையும் கவனமும் உண்மையிலே போயிடும், அது அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்ன போது கேட்கல, அந்த ஆளு சொன்ன உடனே கேட்டுட்டியாக்கும். இங்க பாரு, உன் மனச மாத்தின அந்த ஆளு யாரு? உலகம் தெரிஞ்சவ, உண்மை தெரிஞ்சவ, உள்ளம் தெரிஞ்சவ, மொத்தத்துல ரொம்ப நல்லவர். அம்மா அடி, அந்த நல்லவர் வாழ்க. ஆமா, நான் அறிவுரை சொன்ன போது தெரிஞ்சுக்காத உண்மைய அனுபவத்துல கண்டு தெரிஞ்சுக்கிட்டியாக்கும். சரி சரி, புடவை கட்டி விட. சரி சரி, நீங்க வா. ஓ கடவுளே, இவளுக்கு புடவை கூட கட்ட தெரியலையே, புருஷ கட்டி எப்படிதான் குடும்பம் நடத்த போறாளோ. வாமா, எப்படி இப்படிதான் வா. நீ எப்படி இருக்க தெரியுமா? லட்சணமா அழகா இருக்கு. இப்ப நட பாக்கலாம். என்ன கை இருக்கு, கைய விட. இப்ப என்ன இந்த கை, இந்த கை விட. அப்படி எப்படி நடக்கிறது? எப்படியா இங்க பாரு, இப்படி அடக்க ஒழுக்கமா நடக்கணும். எங்க நட பாக்கலாம். இப்படி மறுபடி பத்தியா, கை இப்படி வச்சுக்கணும். இப்படி எங்க நட. அப்படிதான். ஒண்ணுமே தெரியாத மாதிரி முன்னால் நிக்கிறாரு அவருதான். என்னால்தான் இந்த மாசமா? சரி, பேரு? ஓம் பேரு விஜயா. விஜயா, வெற்றி வெற்றி. நான் வெற்றி வந்துட்டேன். எனக்கு தான் வெற்றி. என் எண்ணங்களுக்கு வெற்றி, நம் இதயங்களுக்கு வெற்றி. எப்படி இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் படித்தாலும் இன்ப தமிழ்நாட்டிலே. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. மானம் பார்த்த விவசாயிங்க நாடு அல்லவோ, இங்கு மானம் நாணம் பெண்களுக்கு ஆடை அல்லவோ. அதுக்கு எப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. உடல் அழகை ஊரும்
உணர்ச்ச காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உடல் அழகை ஊருமைச்ச காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உதட்டு மேல சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது, ஏர் உழவருக்கு ஏத்த பண்பை மாற்றக்கூடாது. நாளுக்கு நாள் நாகரீகம் மாறிடும் போது கொஞ்சம் நாமளும் தான் மாறிக்கிட்டாதுல தப்பேது. நாளுக்கு நாள் நாகரீகம் மாறிடும் போது கொஞ்சம் நாமளும் தான் மாறிக்கிட்டாதுல தப்பேது. இருக்க வேணும் கும்பல, பூ முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா, இப்போ கும்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா. பூ முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா, இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா. கழுத தேஞ்சு கட்டரும் பாச்சு நாட்டிலே, பெண்கள் காரியத்தை ஆம்பளை பாக்குறான் வீட்டிலே. எல்லாரோட என்னையும் சேர்க்க கூடாது, வேலை எது கொடுத்தாலும் செய்வேன் தப்பாது. எல்லாரோட என்னையும் சேர்க்க கூடாது, வேலை எது கொடுத்தாலும் செய்வேன் தப்பாது. சொல்லுங்க. களை எடுக்கணும், விளைய வைக்கணும், கதிரும் முத்தின வயல் அறுக்கணும், கட்டும் சுமக்கணும், களமும் சேர்க்கணும், காத்த பார்த்து தூக்கி விடணும். கால நேரம் கடந்திடாம நாலா வேலையும் நாமே பார்க்கணும். அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் கும்பளை. இங்கிலீஷ் படித்தாலும் இன்ப தமிழ்நாட்டிலே, இப்படித்தான் இருக்க வேணும் கும்பளை. என்ன இது, நெல்ல பாட்டில போட்டு வச்சிருக்காங்க, கோழியில போட்டு கூடாது? ஆமா, நீ எத்தனை படிச்சிருக்க? பிஏ. பிஏ பெட்டியில வச்சு போட்டு பார்த்தா நவதானியம். இது இங்கேயும் நல்லா பயிரா இருக்கும். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஒன்ன போல பத்த மாசம் வரும். எப்படியோ இன்னும் கொஞ்ச நாள்ல வசதி புடவையாவே காய்க்கும். நமக்கு அறிவு தான் அண்ணன், பண்பு தான் தம்பி, நமக்கு எதுக்கு பேராத்காரம்? என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் நியாயம் வாங்கித்தரேன், உங்களுக்கு நியாயம் தானே வேணும். ஆமாங்க. நான் நிக்கிற இடம் தான் பங்களா. வடக்க ஸ்விமிங் பூல், தெற்க
ரேஸ் கோர்ஸ், கிழக்க டென்னிஸ் கோர்ட், முன்னால டைமண்ட் டிசைன்ல ஒரு அருமையான லான். எல்லாம் பேப்பர்ல தானே இருக்கு. நேரத்துல கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு எவ்வளவு நாளாக உங்க திட்டப்படி? திட்டம் நிறைவேறாது. யாரப்பா அது? அவசர மாதிரி. ஏமாத்தப்பட்டவரின் பிரதிநிதி. என்ன விஷயம்? இந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது. என் நிலத்துல என்ன வேணாலும் செய்த? நிலம் உங்களதா இருக்கலாம், பிரச்சனை பொதுவானது. தலை உள்ளதுன்னு மண்ணை வாரி போட்டுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. வீடு என்னதுன்னு நெருப்பு வச்சுக்கிட்டா மத்தவங்க சும்மா இருக்க முடியாது. பத்தாக்குறையை போக்கணும், உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்னு பொறுப்புள்ள பெரியவங்க எல்லாம் ராப்பகலா பாடுபட்டு இருக்காங்க. இங்க விளையிற நிலத்தை வீட்டை கட்டி வீடு அடிக்க பாக்குறீங்க நீங்க? ஏன்பா என் நிலை இல்லைன்னா இவங்களுக்கு வேற நிலை இல்ல? எத்தனை காடு கரம்பு மேடு பள்ளம் இருக்கு, அங்க போய் விவசாயம் செய்யக்கூடாது? நீங்களும் வீட்டை இங்கதான் கட்டணுமா? அமைதி வேணும்னா காட்டுக்கு மத்தியிலே கட்டலாமே. உள்ளாச வேணும்னா மன உச்சியில கட்டலாமே. அங்கெல்லாம் ஊடு கட்டினா நிக்காதா? உழுந்துருமா? அதிக பிரசங்கத்தனமா பேசாத. நானு சட்டப்படி இவங்க கிட்ட எழுதி வாங்கியிருக்கிறேன். மிஸ்டர், வேற நிலம் கொடுக்கதா சொன்னதால இவங்க கையெழுத்து போட்டாங்க. ஆமா சொன்ன, இவங்க மாதிரி எழுதியா கொடுத்துருக்கிறேன். பாவம் ஏமாந்துட்டாங்க. இந்தாப்பா இதெல்லாம் எதுக்கு? உன்ன ராணுங்க பாத்துக்கோ. ஓஹோ ஐயா, போய் வேலை செய்யுங்க, போங்க. இவன் பேச கேட்டாதீங்க, திரும்பி போயிடுங்க. மலைசாமி, யார் அந்த பையன்? பக்கத்து ஒரு பண்ணையார் துர்சாமி மகன். இதுவரை இந்த வட்டாரத்துல ஒரு பையன் என்னை எடுத்து பேசுறதில்ல. சின்ன பையன், அவனை நான் சும்மா விட மாட்டேன். நம்ம புண்டக்காடு பண்ண நிலம் இல்லைங்க, அதுக்கு பக்கத்து வயல அவனுது. ஒரே வாய்க்கால், முதல் மடம் நம்மளுது, அடுத்ததுதான் அவனுது. அப்படியா? நம்மளை தாண்டிதான் தண்ணி அவன் அன்புக்கு போகணுங்க. வா. சொல்லீங்க, அதுதான் நம்ம மடம் பாத்தீங்களா? இது அவங்க வாய்க்காலு, தண்ணி போயிட்டு இருக்கு. இதை நாம வெட்டினோம் அவங்களுக்கு குஞ்சு கூட தண்ணியே போகாது. ஏன்னா நம்மளுக்கு பொன்னத்து மட முதல் மட வெட்டு. எதையும் செய்யலாம் நினைக்காங்க. அவருக்கும் கையும் காலம் இருக்கு. ஆசைப்பட்டு ஏதாவது செய்திருந்தாருன்னா உங்க மானம் என்ன ஆகும்? மானமா? எம் மானமா? என்னடா சொன்ன? இவனை விட்டு என்ன அடிப்பேன்னு சொல்றியா தம்பி? நில்லுங்க, இது எங்க சொந்த விஷயம், நாங்களே தீர்த்துக்கிறோம். வணக்கம்.
தவிர உணர வைக்கிறதான் என் நினைப்பே தவிர பழி வாங்கறதில்ல. நடந்ததை நான் மறந்துட்டேன், நீங்க மறந்து வீட்டுக்கு ஐயா இந்த மலை அறிங்க. புத்திசாலித்தனமான வாழ்க்கை நடத்துறத காட்டலாம் குடும்பத்தனாயே முட்டாளா இருக்கிறது எத்தனை சுகம் இருக்கு தெரியுமா? ஆமா நம்ம காதல் உங்க அப்பனுக்கு தெரியாத வரைக்கும் அழகா வளரும், தெரிஞ்சது அப்பப்ப நின்னு நின்று தொடரும். வயலுக்கு எலி எப்படியோ அதே மாதிரிதான் வளர்ற காதலுக்கு அப்பனுங்க தடை. ஆமா சொக்கே, சமீபத்துல உங்க அப்பனுக்கு கண்ட ஒண்ணு இல்லையா? எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுது, தெரிஞ்சு போச்சல கள்ள கிள போட்டு கல்யாணம் பண்ணுவீங்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் அவரத்தான் வந்து மாமா மாமா. யாரா மாமா? கடங்காரப்ப முதல்ல என் கடனை தீர அப்புறம் என் பொண்ணை பாரு. அது வரைக்கும் எப்படி இந்த திருட்டுத்தனம் எல்லாம் வச்சுக்காத, நீதான் கணவன் அவதான் மனைவி. அப்படியா? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? கல்யாணம் ஆகிற வரைக்கும் காடு மேடு ஆறு குளத்துல எல்லாம் சந்திச்சு என் மானத்தை வாங்கப்படாது, நேரம் என் வீட்டுக்கு வா. பேசுறது எதானாலும் என் முன்னாலே பேசு. அது எப்படி முடியும்? காதல் பண்ணும் போது மூணாவது ஆள் முன்னால இருக்க கூடாது. இருந்தா என்ன? காதல் பண்ண வராதே. கட்டுப்பாடாவது வரும்ல? அதான் வரும். வரட்டும் மாணி வா. ஒருத்த அறக்கலோட சுத்தான், ஒரு சுத்தம் காதலுக்கு நிலவ சாட்சியா வைப்பான், சூரியன் சாட்சியா வைப்பான். மட்டமான குடும்பம், அப்பனே சாட்சியா நிக்கிறான். எப்படியோ ஒத்துக்கிட்டாலே சொத்தா நீ கொடுத்து வச்ச வேண்டாம், நேரம் வீட்டுக்கு போடா. அது எப்படி முடியும்? கடன் மனத்தை திருப்பி கொடுத்தாலே கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கான். 2000 ரூபாய்க்கு நான் இங்க போவேன். உடனே பாப்பா நம்ம தேவைக்கு மேல உள்ளதான் அதிக விலைக்கு தான் விற்கிறது. முடிவு செஞ்சா நீங்க கட்டி இருக்கிற வேஸ்ட் கூட நியாய விலைக்கு கிடைச்சாருப்பா. அப்படின்னா நான் முன்னமே சொல்லியிருக்கேன், நீங்க தவறான எந்த காரியத்தை செய்தாலும் அதை எதிர்க்க முதலால் நானத்தான் இருப்பேன். என்ன உனக்காகத்தான் நான் செய்கிறேன், உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். நீ சொன்னபடி அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிடறேன்டா. சரி வா வீட்டுக்கு போ. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்து வீட்டுக்கு போ. லாரி கூட்டைகளை இறக்குறதுக்கு முடியும் இல்ல, அதனால காலையில வந்து லாரி எடுத்து போயா. சரிங்க.
நான் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. நாம் சீக்கிரமா போறோம். பண்ணையாருடைய லாரியை பாதி வழியிலே மடக்கிடலாம். லாரி நம்பர் தெரியுமா? ஏன் தெரியாது? MSR 6997. அவனால ஆபத்தோ அவமானமோ நிச்சயம் வராது. MSR 6997 நம்பர் உள்ள லாரிய வழியில் எங்கேயாவது பாத்தியா? பார்த்தா சார். எங்க? ஒரு மைலுக்கு பின்னாடி சீக்கிரமா புறப்பட்டா உடனே அவங்களை புடிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் முத்தையா. தேவைக்கு அதிகமா உள்ளது. இப்படி பொறுப்போடு கொண்டு வந்து ஒப்படைக்க உங்க மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நம்ம நாட்டில் உணவு பஞ்சமே ஏற்படாது. அரசாங்க தானிய கொள்முதல் ஏஜென்ட் பாத்தீங்களா, எங்க நெல்லாம் ஒப்படைச்சிருக்காங்க. மிஸ்டர் வேலு, இதுவே இப்படி தவறான செய்தியை கொடுக்காதீங்க, எச்சரிக்கிறேன். மிஸ்டர் வேலு, கங்கிராச்சுலேஷன்ஸ். குற்றம் ஜாஸ்திதாலும் தடுக்க வேண்டியதுதான், அது நம்ம கிட்ட இல்லாம பாத்துக்கணும். குட் பை. அன்னைக்கு கையால் அடிச்சுட்டு போற, இன்னைக்கு மாத்தையால் அடிச்சுட்டு போற. பாக்குறேன். தனியா வந்திருக்கியா? போலீஸையும் கூட்டிட்டு வந்திருக்கியா? அப்பன் கையில விலங்க மாட்டு ஜெயில கொண்டு போய் தள்ளு. நான் விலங்கோட வரல, செக்கோட வந்திருக்கேன். செக்கா? ஆமா. நீங்க கள்ளத்தனமா லாரி அனுப்பினதுல அரசாங்க கிடங்களை விட்டுட்டு செக்கோட வந்திருக்கேன். ஆத்திரப்பட்டீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? போது, நிறுத்து. நியாயம் தானே, லாபம் எல்லாம் போச்சு. முதல் போனாலும் பரவாயில்ல, மானம் போக கூடாதுன்னு குடிச்சீங்க, புள்ள காப்பாத்திதான். போலீஸ் தேடி வந்தது. நெல்ல போட்டாதானே இந்த தொல்லை எல்லாம். இனிமே வாழையோ கரும்போதான் போட போறேன், அப்புறம் எப்படி பிடிக்கிறாங்க பாக்குறேன். போற விட்டா தானே. என்ன சொன்ன? நெல் விளைஞ்ச இடத்துல நெல்லுதான் விளையும். ஏன் நிலத்துல நான் எதை வேணும்னாலும் பயிர் செய்வேன், யார் கேட்கறோம்? அப்பா, உள்ள விளைச்சலே பத்தாதுங்கிற இந்த நேரத்துல நீங்க இப்படி செய்யறது தேசத்துறோம். முத்தையா. அப்பா, சட்டப்படியே உங்களை தண்டிக்கலாம். கேட்டியா? உன் மகன் பேசுறத கேட்டியா? இனிமே இருக்கிறவர்கள் எனக்கு நிம்மதியே கிடையாது. ஓஹோ, நிம்மதியே இல்லையா? என்னங்க இது? பையன் வருத்தப்பட்டுக்கிட்டு போறான், நிக்கிறீங்களே, கூப்பிடுங்களேன். போன போட்டு இனிமே உன் முகத்திலே நான் முடிக்க மாட்டேன். அப்படியா? சரி. நில்லு. நீ எங்க போற? நான் என் மகன் கூட போறேன். அப்போ உனக்கு புருஷன் பெருசு இல்லையா? எனக்கு புருஷன் தான் பெருசு. பின்ன ஏன் போறேன்? உங்களுக்காகத்தான் போறேன். என்னது? எனக்காகவா? ஆமா, வீட்டுக்குள்ள இருக்கிறப்பவே உங்களுக்கு இடைஞ்சல் பண்றான். வெளியில போய் நாலு விவசாயிகளை சேர்த்துக்கிட்டு என்னென்ன செய்வானோ, நானும் அவன் கூட இருந்தா அப்பாவுக்கு எதிர அப்படி எல்லாம் செய்யாதாடன்னு அப்பப்ப தடுத்துக்கிட்டு பண்ணல. நீ சொல்றது சரிதான். சிவகாமி, நில்லு. நீங்க ரெண்டு பேரும் என்ன விட்டுட்டு போயிட்டா என்ன மதிப்பா? இப்ப என்ன நான் செய்ய சொல்றீங்க? சிவகாமி, என் பேரை சொல்லாம நீயா அவரை சமாதானப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லி தாஜா பண்ணி வைங்க. ஆமா, நீங்க பேசுறதையும் பேசுறது, நான் போய் சமாதானம் பண்ணணும். அப்பா பாப்பா பாப்பா அப்பன் கிட்டையும் பிள்ளைகிட்டையும் மாட்டிக்கிட்டு முடிக்கிற. என்னடா அதெல்லாம்? அம்மா, அம்மா ஒருத்தர் இந்த வீட்டுல இருக்கிற நிலவு இருக்கா உனக்கு? இருந்த அப்படியே என்ன செய்வியா? அவதான் வீட்டோட போக சொல்றாரு. ஏன் சொல்றாரு? நான் செய்யலாம், தப்பா சொல்லிடுச்சு. அவர் செய்யறதும் தப்பா இருக்குல்ல உனக்கு? அவர் தப்பு தான் செய்யறாரு. அப்பா போறதுமே முடிவு பண்ணிட்டேன். சரிடா, நானும் எங்கேயாவது போறேன். அம்மா, என்னது? என்னடா இங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் இல்லைன்னா எனக்கே வாழ்வு?
அப்படி கேள், வீட்டுக்கு வெளியில போய் விரோதத்தை வளர்த்துக்கிறத விட இங்கே இருந்து அவர் மனசை மாத்துறதுக்கு பாரு. அதுதான்டா புத்திசாலித்தனம். ஆமா புத்திசாலி. நீ என்ன டேய் முத்தையா, அப்பா காத்துக்கிட்டு இருப்பாரு, வாடா சாப்பிட போலாம். சாப்பிடாமையா? இன்னும் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு.
தேங்க்யூ அங்கிள். என்ன அப்படி பாக்குறீங்க? அழக ரசிக்கிறேன். பிரமாதம். ஐயோ, நாகரிகமா டிரஸ் பண்ணிட்டு வந்தாலும் பிரமாதம் சொல்றீங்க, நாட்டுப்புறமா வந்தாலும் பிரமாதம் சொல்றீங்க, இதுல எது உண்மை? ரெண்டும் தான். தங்கத்திரை சரண செஞ்சா என்ன, தோடு செஞ்சா என்ன, தங்கம் தங்கம் தானே. ரொம்ப புகழாதீங்க. உன்ன புகழ என்னால முடியாது. கல்லூரி மாணவனா இருந்த உன் அத்தான் தான் வரணும். அது யார் இந்த புது மனுஷன்? நானே தான் விஜி. நான் படிக்கும் போது எனக்கு வரப்போகிற மனைவி எப்படி எல்லாம் இருக்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்த தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. கிளியோபாத்ராவின் கவர்ச்சி, அனிபோரின் அழகு, ஜோனா பார்க்கின் புரட்சி, அதோட ஜோவியலான பண்பு, காவிய பேச்சு எல்லாம் கலந்து ஒன்னா திரண்டு ஒரு பெண்ணா வடிவெடுத்திய முன்னாடி வரணும், அவளை நான் காதலிக்கணும் அப்படின்னு எப்படி எப்படி எல்லாம் கோட்டை கட்டியிருந்தேன் தெரியுமா? அப்படி எல்லாம் உங்க அக்கா இல்ல, நீதான் இருக்க விஜய். அக்கா தவறி விஜய், தவறி விஜய், இந்த டிரஸ் நல்லா இருக்கான் கேட்டுச்சு. ஆமா, எனக்கு எப்படி தெரியும்? உங்க அக்காவை கேளு, அதுக்கு தானே நல்லா தெரியும் அப்படின்னு. நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போயிட்டு வர வேண்டியிருக்கு. நான் வரட்டுமா விஜய்? நான் வர்றேன். ஜவுளி கடை பொம்மை மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு அடிக்கடி ஆண்களோட கண்கள்ல படக்கூடாது. நீ அடக்கமா இருந்திருந்தா இந்த அசம்பாவத்தை நடந்திருக்குமா? நிறுத்து, இதுக்கு காரணம் நான் இல்ல, நீதான். என்ன உளர்? நல்லா யோசனை பண்ணிப்பாரு. என்னை விட நீ அழகுல குறைஞ்சவையில்ல, அறிவிலையும் குறைஞ்சவையில்ல, ஆனாலும் நடந்துக்க தெரியல. எனக்க புத்தி சொல்றியா? படிச்சதை ஞாபகப்படுத்துறேன் அக்கா. கல்யாணம் ஆகாத பொண்ணு தன் அழகையெல்லாம் மூடி மறைக்கணும், கல்யாண மாணவன் தன் அழகையெல்லாம் கணவனுக்கு விருந்தாக்கணும். ஆனா நீயோ கல்யாணமான உடனே உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்ட. சரியா அலங்காரம் பண்ணிக்காம, கணவங்கிட்ட கலகலப்பா பேசாம, அடுப்பாங்கரையே அகில உலகம் நினைச்சு ஒதுங்கி ஒதுங்கி போறதுனாலதான் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டு. இப்ப புரியுதா யார் குற்றவாளி? இன்னைக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு தங்கச்சி அடிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அக்கா போய் சொல்லுதுமா, நல்லதுக்கு தான் அடிச்சது, நான் தான் தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுமா. விஜயா, காலையில இருந்து காஃபி கூட சாப்பிடல, சாப்பிடு. நீயும் தான் சாப்பிடல, சாப்பிடு. பாரு நான் எப்படி நடந்துக்கிறேன்னு. இனிமே நானும் அடக்கொடுக்கமா நடந்துக்கிறேன் விஜயா. நல்ல உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி காப்பாத்தியாச்சுன்னா ஏக்கருக்கு 15,000 கிலோ தக்காளி கிடைக்கும். பொண்ணுங்க வெட்டி பேச்சு பேசி காலத்தை வீணாக்காம அவங்க அவங்க வீட்டை சுத்தி இருக்கிற வித்து இடங்கள்ல இந்த மாதிரி ஏதாவது பயிரிட்டா வீட்டுக்கு தேவையான காய்கறியும் கிடைக்கும், உணவு பற்றாக்குறை தீர உதவுன மாதிரி இருக்குன்னு நீங்க தானே எனக்கு சொன்னீங்க. கொஞ்சம் தான் சொல்லி கொடுத்தேன்,
அதுக்குள்ள இவ்வளவு முன்னேறிய இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அப்புறம் பாருங்களேன், நீங்க எப்படி ஆண்களுக்கு விவசாயத்தை பத்தி சொல்லி தரீங்களோ அதே மாதிரி நானும் பெண்களுக்கு. போதும் போதும், அதுக்குத்தான் இந்த ஆராய்ச்சியா? அது மட்டும் இல்ல, கல்யாணமாய் குடும்பம் குழந்தைன்னு ஆயிட்டா அப்புறம் இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க எங்க நேரம் இருக்கும்? அதனாலதான் இப்பவே ஒத்திக பாத்துக்கிறேன். அப்பா, இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள குடும்பத்தை பத்தி எப்படி எல்லாம் கத்துறீங்க? மேல வச்சிருக்கிற அன்புக்கும் காதலுக்கும் எல்லையே காதல் என்றால் காதல் இனிக்கிறது, தாலி கட்டி கொள்ள தட்டி கழித்தால் கவலைப்படுகிறது, மனசு கவலைப்படுகிறது. காதல் என்றால் காதல் இனிக்கிறது, தாலி கட்டி கொள்ள தட்டி கழித்தால் கவலைப்படுகிறது. கட்டி கரும்பே கனியே உன்னை தட்டி கழிப்பேனோ, நேரம் காலம் பார்த்து முறையாய் பெண்ணும் கேட்டுக்க வேண்டாமோ. கட்டி கரும்பே கனியே உன்னை தட்டி கழிப்பேனோ, நேரம் காலம் பார்த்து முறையாய் பெண்ணும் கேட்டுக்க வேண்டாமோ. எண்ணம் போலே எல்லாம் நடக்கும், எதுவும் தப்பாது, இனிமேல் எதுவும் தப்பாது. எண்ணம் போலே எல்லாம் நடக்கும், எதுவும் தப்பாது, இனிமேல் எதுவும் தப்பாது. இன்னும் என்ன என்ன வேணும் கேளு என்னை இப்போது, நீயும் என்னை இப்போது. நேரம் காலம் பார்த்து முறையாய் பெண்ணும் கேட்டுக்க வேண்டாமோ. முகத்துக்கு மேலே முகத்தை வச்சு ஒன்னு கொடுக்க வேணும், கொடுத்ததை திருப்பி எடுக்க வேணும். முகத்துக்கு மேலே முகத்தை வச்சு ஒன்னு கொடுக்க வேணும், கொடுத்ததை திருப்பி எடுக்க வேணும். பிறகு தொட்டில் போட வேணும், குழந்தைய தூங்க வைக்க வேணும், நீயும் பாட்டு பாட வேணும். தாலி கட்டி கொள்ள தட்டி கழித்தால் கவலைப்படுகிறது, மனசு கவலைப்படுகிறது. கட்டி கரும்பே கனியே உன்னை தட்டி கழித்தேனோ, நேரம் காலம் பார்த்து முறையாய் பெண்ணும் கேட்டுக்க வேண்டாமோ, நாளும் பார்த்துக்க வேண்டாமோ. போட்டே காவி
கோயில சுத்துற மாதிரி மை விழுந்த நோட்டை மறுபடி மறுபடி கொடுத்து 2000 சரி பண்ணிடலான்னு பாக்குறியா? சொக்கே, உனக்கு காலம் பெருசு, எனக்கு கடன் பெருசு. பொண்ண பெத்துக்கலாம், பணத்தை பெத்துக்க முடியாது. சரியாடா? இன்னும் 1500 பாக்கி. அம்மா அவன் கொடுக்கறா, அதை வாங்கி திருப்பி திருப்பி கொடுக்குறியா? அடிச்சோம். ஏழமா பேசுறீங்களே, என் நெஞ்சு எப்படி எரியுது தெரியுங்களா? இத்தனை வருஷமா போலிப்படியில தான் அடக்க சொன்னு என்ன அவமானப்படுத்தினியே, அன்னைக்கு என் வயிறு எப்படி எரிஞ்சது தெரியுமா? அதனாலதான் இப்படி செய்தேன். உங்ககிட்ட என்ன பேச்சு? எனக்கு இப்ப வேண்டியது பணம். இப்படி கேட்டா எப்படி சாமி? அறுவடை வரைக்கும் தவணை கொடுங்க. யோசிக்கிறீங்களே, கொடுத்த கடனை திருப்பி கொடுத்துரு. கருணை எவ்வளவு வேணும் நான் காட்டுறேன். ஐயோ, உடம்பு ஆயிரம் ஊசி அதை குத்துங்க. கோபம் நினைச்சுறான், மன குடுக்கல. நான் ஜப்திதான் உடம்புக்கு கையாலையா எதை கொண்டிருக்கேன். அந்த பாவத்தை நான் ஏன் செய்யணும்? அவமானம் தாங்க முடியலன்னா எங்கேயாவது ஆஸ்திர குடத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டு செத்து ¡Sí! 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 ¡Sí!
என்ன மன்னிச்சிடுங்க தம்பி, என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. ஐயா என் வீட்டை ஏறத்துக்கு கொண்டு வந்ததும் தவறா கேட்டேன். மானம் போயிடுச்சுன்னா உயிர் வாழ முடியாதுன்னு எவ்வளவோ கெட்டி கேட்டேன். பணம் கொடுக்க முடியலன்னா தற்கொலை போயிட்டு செத்து போற சொன்னாங்க. அந்த ஆத்திரத்துல அறிவிழந்து இந்த காரியத்தை செஞ்சுட்டேன். எனக்கு நீங்க என்ன தண்டனை வேண்டாலும் கொடுங்க. போல நேரத்துல இவனை கையை காலை பிடிச்சு கட்டி முடிச்சு விட்டு கொண்டு ஒப்படைச்சுறேன். ஏப்பா இவரை ஜெயிலுக்கு அனுப்பினா பாவம் வந்துருமா? தம்பி சொல்றது வாஸ்தவம் தாங்க, மன்னிச்சிடுங்க, திரும்பிடுவாரு. ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சொல்றது. ஏன் நான் உயிரோட இருக்கிறத உங்களுக்கு பிடிக்கலையா? திரும்ப வந்தா என் கதி என்ன? இவனுக்கெல்லாம் மன்னிப்பை கொடுக்க மாட்டேன். அப்பா நீங்க மன்னிச்சீங்க, இவர் மனுஷனா மாறிடுவார். அண்ணே அறுவடை யாதும் பணத்தை கொடுத்துருங்க. சாமி தம்பி சொல்றபடியே கொடுத்துறனுங்க. அப்பா ஜப்தியை வாபஸ் வாங்கப்பா. யோசிக்காதீங்க, சரின்னு சொல்லுங்களேன். சொல்லுங்கப்பா. சரி டேய் அறுவடை யாரும் பணத்தை கொண்டு கொடுத்துற. சரி சாமி. தம்பி என் உயிர் உள்ள வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன். வாங்க பத்துக்கு பத்து சதுரம் 6 அடி ஆழத்துல ஒரு குழி தோண்டணும். மம்பட்டி கடப்பாறையில நான் கொடுத்துறேன். என்னயா கேக்குறேன்? 100 ரூபாய் கொடுத்துருங்க, இப்பவே குழியை தோண்டி போடுறேன். குழி தோண்டதுக்கா என்ன தோண்டதுக்கா பார்த்து சொல்லியா? சரிங்க உங்களுக்காக வேண்டி 10 ரூபாய் குறைச்சு 90 ரூபாய் கொடுத்துருங்க. வேலையை ஆரம்பிச்சிடுறேன் இப்பவே. நீ சரிப்பட்டு வரமாட்ட, நானே தோண்டிக்கிறேன். போய ஐயா போயா என்ன குழி கிளின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க? குழியன்னுதான் பேசினேன், கிளின்னு பேசலையே. ஆமா ஆமா குழி இருக்குப்பா. அதாவது எங்க அப்பன் சாகும் போது இந்த இடத்துல 5000 புதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வாய பிளந்துட்டான். அதை கேட்டு நான் வாய பிளந்துட்டேன். ஆனா உங்க அப்பா தான் வாய பிளந்தாரு. ஆச்சரியத்துல வாய பிளந்தேன். இந்த பணத்தை எடுக்கிறதுக்காகத்தான் அவனை கூப்பிட்டு ஒரு குழிய தோன்றான்னு சொன்னேன். அவன் 90 கேட்டான், அடைச்சு போறான்னு. அப்ப 5000 சத்தம் போடாத, சத்தம் போடாத. ஏப்பா 5000 இருக்குன்னு சொன்னா 90 ரூபாய் கொடுத்தாங்க. 5000 90 குறையுமே, அதுவே கண்டிப்பா எல்லாத்துலயும் கணக்கா இருக்கணும். உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த பாரு இந்த யாருகிட்டையும் சொல்லாத, நான் வயக்காட்டுக்கு போயிட்டு வர்றேன். இந்த பணத்துலதான் உன் கல்யாணத்தை முடிச்சு போடுறத தீர்மானம் பண்ணி வச்சிருக்கேன். ஜாக்கிரத, இந்த இடத்துல வரட்டுமா? சத்தம் போடாது, இங்கேயே சுத்திட்டு தெரியாத, சட்டையை போடுவாங்க. இல்ல இல்ல நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ இந்த இடத்துல 5000 கிடைக்கும் போது அடிக்கிறக்கண்ண போயிட்டே இருக்க வேண்டியது. அதுவா புதையல் கிட்ட கொண்டு விடும். இந்த 5000 இருக்கிறதுக்குள்ள உங்க உடம்பே போயிடும் போல இருக்க. அப்புறம் உங்க உடம்புக்காக 5000 செலவு பண்ணணுமா? நீ ஏன் கவலைப்படுற? காதல ஜெயிச்சதுக்கு அப்புறம் யாயிரம் படுத்தாலும் கவலை இல்ல. அத்தா அத்தா நீங்களே கஷ்டப்படுறீங்களே, நான் என்ன வாங்கி போட்டுட்டுமா? நம்ம கல்யாணத்துக்கு நானே தான் குடியே தோன்றுவேன். அப்பப்ப ஏதா குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்கு. முதல்ல குளிய தோண்டுங்க, அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சோறே தின்னு புதையில வச்சுவேன். ரொம்ப கேட வச்சு விட்டா கொஞ்சம் மேலாக வச்சிருந்திருக்கலாம். என்னதா ஏதாவது தெரியுதா? இப்பதான் இடுப்பு வலி தெரியுது, புதையலத்தான் தெரியல. ஆமா சொல்லி சொல்லி 5 அடி வரைக்கும் வெட்டியாச்சு. புதையல காணும், புதையல் இருக்குதா இல்லையா? ஒருவேளை தாத்தா மறந்துட்டு 6வது அடியில வச்சிருப்பாரோ. இன்னும் 1 அடி தோண்டிடுங்க, அப்புறம் என் கழுத்துல தாலி கட்டிடலாம். தாலி கட்டவா? அதுக்கு நான் மேல ஏறணுங்கிறதே சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் தோன்றேன். அப்பா வந்துருவாரு. அவர்தான் இருக்கானா? புயல் இருக்குதோ இல்லையோ உங்க அப்பா இருக்கிறான். நானாவது வர்றேங்கிற அதுவும் வேண்டாங்கிறீங்க. வேண்டாம் வேண்டாம் திருத்தி ஆட்டம். நானே தோன்றேன். முடியலடிமா. என்னத்த ஏதாவது கிடைக்குமா? இன்னும் கொஞ்சம் தோணா பெட்ரோல் கிடைக்கும். பலே 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 நல்லா தோண்டிங்க போது நிறுத்துறேன். ஏன்டா ஆச்சரியப்படுற? குப்பை கொட்டுறதுக்கு ஒரு குழி தோண்டணும்னு நினைச்சேன், அது செலவு இல்லாம தோண்டணும்னு நினைச்சேன். ஒட்டு கேட்டிருந்த ஒன்ன பார்த்தனா புதையல் கதையை சொல்லி ஒன்னையே தோண்ட வச்சு விட்டேன். சாலியை விட மோசம். இனி அதிகமா தோண்டினா கொட்டுறதுக்கு என்கிட்ட குப்பை இல்லை. மேலவா.
எப்படி வேற வரது? பாவம் மன்னிப்பு படிப்படியா தோண்டணும், ஒரே அடியா தோண்டிட்ட. கை குடுக்குறேன் வா. நல்லா பண்ண. பழக்கப்படி வாங்கறேன். கணக்க தீர்த்துக்கும். அதோட இவ்வளவுக்கும் காரணமாயிருக்கு இந்த பயிருடைய கையோ காலையோ வாங்கிட்டு வா. இன்னும் கொடுக்கறேன். கையோ காலோ என்னாஜமா? ரெண்டையுமே கொட்டு சேர்த்துறேன். நானே செஞ்சு முடிச்சிடறேன். ஆனா கொஞ்சம் முன்னப்பு ஆயிட்டாலும் அவசரப்பட்டு வேற ஆள் அனுப்பிச்சாருங்க. வருமானத்துல கை வைக்க மாட்டேன். காட்டும் கை வரிசை போயிட்டு வா. வரஜமா வர ஐயா போயிட்டு வா. மாடசாமி நல்ல ஆளை பிடிச்ச. எல்லாம் பணம் யஜமா பணம். இந்த உன் பங்கு. கேள்விப்பட்டேன். அந்த மகனுடைய கையையோ காலையோ வெட்டி எடுத்துட்டு வா. இன்னொரு நான் வரலன்னா வேற யாரையாவது அனுப்பிடுவாரு பயந்து நானே முடிச்சுட்டு வரதா சொல்லிட்டு வந்துச்சுங்க. இந்தாங்க தம்பி, உங்க கைய கால வாங்கறதுக்காக எனக்கு கொடுத்த பணம் நீங்களே வச்சுக்கீங்க. என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு வேண்டாம். இந்தாங்க அறிவார். அப்பா பாத்தீங்களா, பழி வாங்காம மன்னிச்சீங்க. அவர் மனுஷா மாறிட்டாரு. கையில அருவாளோட பார்த்த உடனே நான் சந்தேகப்பட்டுட்டேன். நீ சொன்னது வாஸ்தவம் தான். நீ சொல்றது ரொம்ப சரி. பாத்தீங்களா, உங்களுக்கும் என் பிள்ளைக்கு உள்ள வித்தியாசத்தை. நீங்க மனுஷனை மிருகமாக்குனீங்க, என் மகன் மிருகத்தை மனுஷனாவே மாத்திட்டான். சிவகாமி, முத்தைய குருசாமி மாத்திரம் மாத்தல, இந்த மிருகத்தையே மனுஷனா மாத்திட்டா. உன் பிள்ளை, உன் பிள்ளை என்ன, நம்ம பிள்ளை. மகளுக்கு நலுங்க, கூப்பிட்டாங்க, நாங்க போயிட்டு வரோம். வாக்க போலோ. வணக்கம். எங்க வந்த? தந்துட்டு போக வந்த. இது என் கையை கால வெட்ட சொல்லி நீங்க குருசாமிக்கு கொடுத்த பணம். அவனே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அப்படியா? அதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போக வந்தேன். என்ன? சந்தர்ப்பத்தாலதான் நாம மோதும்படி ஆயிடுச்சு. அதுவும் உங்களால் தான். நான் அதை அப்பவே மறந்துட்டேனே. ஆனா நீங்க மட்டும்தான் இன்னமும் என்ன விரோதியா நினைக்கிறீங்க. மிஸ்டர் வேலு, இப்படித்தான் பல பேர் தனிப்பட்ட விரோதத்தை தீர்த்துக்கிறதுக்காக ஒண்ணு மரியாத அப்பாவி ஏழைகளுக்கு பணத்தை கொடுத்து அவங்களுக்குள்ள மோத விட்டுட்டு இவங்க மட்டும் நாட்டுல நல்லவங்க பேரோட நிம்மதியா சுகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். தயவு செய்து நீங்களும் அப்படியெல்லாம் செய்யாதீங்க. பேச்சதுக்கு நீயா நான் பார்த்துடுவோம். அப்ப ஒண்ணு செய்யுங்களேன். என்ன? மோதியே தேடணும்னா இடத்தையும் நேரத்தையும் நீங்களே சொல்லி அனுப்புங்க. நம்ம ரெண்டு பேரும் தனியே சந்திப்போம். ரெடி, சந்திப்போம். சரி.
வேலு, நீங்க தேவைப்பட்ட கிடைச்சாச்சா? பத்திரம் என்ன சொல்லி அனுப்புங்க, வந்து தந்துட்டு எனக்கு வாழ்வே இல்லை. அப்போ உனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கு. விஜயா பொறுமையா கேளு. அத்தா அவரை கொண்டுட்டு தூக்கு மேடைக்கு போயிடுவாரு, அவரோட நீயும் உடன் கட்ட ஏறிடுவ. அப்புறம் எங்கது? ஓ, நான் என்னமோ உனக்கும் அவருக்கும் லவ் பயந்துட்டேன். இப்ப சொல்லுங்க, நீங்க அவரை கொலை செஞ்சுட்டா நான் வாழ முடியுமா? முடியாது, முடியாது. அப்படின்னா இதையும் ரிவல்வரையும் இப்பவே எடுத்துக்கிட்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க. ஆமாங்க, விஜயா சொல்றது நல்லதாதான் தோணுது. அப்படியே செஞ்சிடுங்க. அப்படியே செஞ்சிடலாம். இருந்தாலும் இன்னும் உங்க மனசு மாறலையா?
அப்படின்னா இப்பவே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். என்னங்க அவளை சமாதானப்படுத்துங்க. பிடிவாதக்காரி, போனாலும் போயிடுவா. நீ போகாதே. வீட்டு வீட்டுல இருக்கிறதா முக்கியம். உன் சந்தோஷம் தான் முக்கியம். விஜயா, எனக்கு நீ தான் முக்கியம். உனக்காக துப்பாக்கிகளை போலீஸ்ல கொண்டு போய் இப்பவே புடைச்சிடறேன். சந்தேகப்படுறியா? சத்தியமாவ புடைச்சிடறேன். போதுமா, போமா. உள்ள விஜயா, நீயே என் விரோதிக்கு வேண்டியவளா வருவேண்டு நான் நினைக்கவே இல்லை. நம்ம குடும்பத்தின் அமைதியை கலைக்க வந்த அந்த விரோதி யாருங்க? பக்கத்து ஒரு பண்ணையார மகன், துரசாமி மகன். என்ன நடந்துச்சு? வயல என்னோட வரிச்சண்டைக்கு வந்தான். காவேரி, மனத்தை விட்டு சொல்றேன், என்ன வீடு கொண்டு அடிச்சுட்டான். ஏய், என் மஞ்சனைக்கா உனக்கு நேரா நீட்ட துப்பாக்கிய போலீஸ் ஒப்படைக்கிறேன். ஆனா இதோட உன்னை விட்டுடுவேன் நினைக்காதே. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அறிவாளர் கொண்டாவது உன்னை கண்ட துண்டமா வெட்டி அதே வாய்க்கால வரத்துல போட்டு பொறிக்கல. என் பேரு வேறு பண்ண இல்ல. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அறிவாளர் கொண்டாவது உன்னை கண்ட துண்டமா வெட்டி அதே வாய்க்கால வரத்துல போட்டு பொறிக்கல. என் பேரு வேறு பண்ண இல்ல. அம்மா, உடம்புல ஓடுற ரத்தம் அங்கங்க அப்படியே டப்பு டப்பு நிக்குது. ஆபத்தான வியாதின்னு பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயோ, அட பாவி, என் கடனை குடுக்காம காலாவதி ஆயிடுச்சு. நான் என் பணத்தை எவன்டா குடுப்பா? கவலைப்படாதீங்க மாமா, நான் உங்களை ஏமாத்திர மாட்டேன். இந்த ஜென்மத்தில் இல்ல, நானும் அடுத்த ஜென்மத்திலேயாவது கண்டிப்பா நான் உங்க கடனை திருப்பி கொடுத்துறேன். அடுத்த ஜென்மத்தில் நீ பூச்சியா பிறக்கிறியோ புழுவா பிறக்கிறியோ உன்னை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? நான் உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறேன். அடுத்த ஜென்மத்தில் நீங்க நிச்சயமா நாயா தான் பிறப்பீங்க. புழுவா பிறந்தாலும் நான் பூரா பணத்தையும் அடைச்சிடுறேன். பெரிய டாக்டர் எல்லாம் பார்த்து எனக்கு ரத்தம் நிக்கிற வியாதி இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு இல்லையா? எப்படிமா? ஓஹோ,
இருக்கு இருக்கு. இப்படித்தான் இப்பதான் இதே மாதிரி ஒரு கேச முடிச்சுட்டு நேரங்க வர இங்க பாருங்க. இதுக்கு ஒண்ணும் பிரமாதமான மருந்து இல்ல. ஆத்தங்கர ஓரத்துல 6 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய குழியா நுழைஞ்சி அதுக்குள்ள இவகளை கொண்டு போய் நிப்பாட்டி கழுத்து வரைக்கும் மண்ணை போட்டு மூடி ஒரு 4 முழுது நிக்க வச்சா எல்லாம் சரியா போயிடும். நல்லதா இருக்கிறேன். ஆமா இது வரைக்கும் வலிச்சதெல்லாம் நடிப்பு நடிப்பா. ஆமா குப்பை கொட்டுறதுக்காக குடிய தோண்ட வச்சுல என்ன படிக்க முடி வாங்குறதுக்காக உன்னை கையை கார பிடிக்க வச்சேன். பொண்டாட்டி விட்டுட்டு புருஷ மாதம் தனியா போவானா? யார் பொண்டாட்டி? யார் சொன்னா? யார் சொல்லியோ பாத்தியல்லையா இந்த பொண்ணு என்ன கைய கால புடிச்சு அமுத்துற? நீ கண்ணால பாத்தியா இல்லையா? நாலு பேர் மத்தியில இத போய் கேட்டா சொல்லியா மாட்டியா? சொல்லுவேன். யோ 1000 ரூபாய் கடன் கட்டிய வேணுமா வேண்டாமா? இதெல்லாம் பார்த்ததா சொல்லுவியா? வெளியில யோ பிள்ளையார் வாயில கொண்டு போய் நிக்க வச்சு உன் பொண்டாட்டு புள்ள குட்டி சத்தியமா கேப்பேன். சொல்லுவியா மாட்டியா? என்ன இப்படி கேக்குறீங்க? நடந்ததை கேட்டா 4 பேருக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதான். 1000 ரூபாய் பணம் வேணுமா வேண்டாமா? பணம் மாத்தி நீங்க மாத்தி எனக்கு கொண்டாட்டி புள்ள குட்டி பெருசு. தம்பி நீங்க எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் 4 பேருக்கு மத்தியில வந்து சொல்ல சொன்னாலும் கண்டிப்பா வந்து நடந்ததை அப்படியே அப்படமா சொல்றேன். நான் வர்றேன். வாங்க வைக்கிற வாங்க வைக்கிற வாங்க. ஏன் அப்படி பணம் பணம்னு அடிச்சுக்கிறீங்க? நீங்க சேர்த்து வைக்கிற பணம் எல்லாம் எனக்கு தானே சொந்தம். எனக்கு சொந்தம்னா இவருக்கு தான் சொந்தம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு எங்களை வாழ விடுங்கப்பா. வாழ விடு காண விடு. ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் போங்க. ஆமா இப்போ நீங்க வெளியே எங்கேயும் போலியா? வெளியில இருந்தானே வந்தேன். நாங்க போறோம். போயிட்டு வாங்க. நீங்க தானே பண்ணையார் மகன் முத்தையா? நான் தான். முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு? நீங்க மறந்துட்டீங்களா? நான் உங்களோட காலேஜ்ல படிச்சவன். ஒரு நாள் என்னுடைய நோட்ஸ் காணாம போயிடுச்சு. அது நீங்க தான் எடுத்தீங்கன்னு விமலா சொன்னான். நான் தேடி பார்த்ததுல அது உங்க புக்ஸோட இருந்தது. ஆத்திரப்பட்டு பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அவரும் உங்களை தண்டிச்சுட்டாரு. எல்லாரும் உங்களை பார்த்து சிரிச்சாங்க. காலேஜ் விட்டே நீங்க வெளியேறிட்டீங்க. உங்க காதலடைய முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்ச விமலா செந்த சதின்னு நீங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த உண்மையே எனக்கு தெரிஞ்சது. அப்ப இருந்து உங்களை எப்படியா நீங்க செய்யாத குத்தத்துக்கு மன்னிப்பதுக்கு ரொம்ப பெருந்தன்மையா பேசுறீங்களே. நடந்ததை மறந்துடுங்க. வந்த விஷயம் காலேஜ் வாழ்க்கையில குறுக்கிட்டு அவமானத்தை உண்டாக்குனா மறுபடியும் தொல்லை கொடுக்க வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? அத எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம தவிக்கிறேன். பரவாயில்ல சொல்லுங்க. என்னால உதவிய நிச்சயம் நான் செய்யுங்க. என் மாங்கல்யத்தை காப்பாத்துங்க. நான் உங்க வாழ்க்கையில குறுக்கிடவே இல்லையே. நடந்தது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் கணவர் உங்களை எப்படியும் கொன்னையே தீரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்து ஒரு பெரிய பண்ணையா? ஓ மிஸ்டர் வேலுவா? அவதான் உங்க கணவரா? ஆமா. பயப்படாதீங்க. என்னால அவர் உயிருக்கு என்னைக்குமே ஆபத்து வராது. உங்களை பார்த்து அந்த நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. இருந்தாலும் அவர் முன்கோபக்காரர். ஆத்திரத்தை ஏதாவது செஞ்சுட்டாருன்னா நான் மாங்கல்யத்தை இழக்கிறதும் இல்லாம உங்க வாழ்வும் பாழாயிடுமே. அதுக்கு என்னதான் செய்ய சொல்றீங்க? நீங்க கொஞ்ச நாள் ஊரை விட்டு ஒதுங்கி அவருடைய கண்ணில படாம இருந்தா அவர் கோபமும் தழியும். அதுக்குள்ள நானும் அவர் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திடுவேன். நீங்க எப்படி செஞ்ச என்னுடைய மாங்கல்ய நிலைக்கும். என்னால அப்படி ஒரு நன்மை ஏற்படும்னா நிச்சயமா செய்யறேன். ஆனா 3 நாள் அவகாசம் வேணும். 3 நாளா? எதுக்காக? என்னையே நம்பி ஒரு பொண்ணு இருக்கா, அவகிட்ட என் நிலைமை சொல்லிட்டு தான் போகணும். நியாயம்தான். உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ஒரு தெய்வத்தை தரிசிச்ச பெருமையோட போறேன். வணக்கம். என்னது? இன்னும் 3 மாசத்துக்கு நீ என்ன பார்க்கவே முடியாது.
நான் இந்த ஊரை விட்டே போக போறேன். காரணம்? ஒரு பெண்ணினுடைய மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக. ஒரு பெண்ணுக்காக நீங்க அப்படி செய்ய போறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதோட எனக்கும் ஒரு மாங்கல்யத்தை கொடுத்து உங்க கூடவே என்னையும் கூட்டிட்டு போயிருங்க. என் நிலைமை அப்படி. எனக்கு ஒரு அப்பாவி அக்கா இருக்கு, அவ புருஷ ஒரு அயோக்கி. அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டு என்ன அடையணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்கா. இந்த நிலைமையில நீங்க போயிட்டு வர வரைக்கும் நான் இங்க நிம்மதியா இருக்க முடியுமா சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்காதீங்க. கையோட நம்ம கல்யாணத்தையும் முடிச்சு என்னையும் கூட்டிட்டு போயிட்டா நீங்க அந்த பொண்ணுக்கு கொடுத்த வாக்கும் நிறைவேறும், எனக்கும் வாழ்வு கிடைக்கும். விஜயா, நீ சொல்றது நியாயம்தான். உடனே அப்பா அம்மாட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய. ரொம்ப நன்றி. என்ன ஒண்ணு கேட்கறதுக்கு அப்பா அம்மா வீட்டுக்குதான். விலாசம்? காதலிக்குதான் விலாசம் வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? சரி சரி, நீ வந்து சொல்லு, அப்பா அம்மா வந்து வைக்கிறேன். அம்மா. என்னடா? அப்பாங்கம்மா. பண்ணைக்கு போயிருக்காரியே. ஏமா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நானா? ஆமா. என்னமோ இருக்கு, உடம்பு சரியில்லையா? இல்லையா? அப்படி ஒண்ணும் இல்லையா? அப்போ ஏன் மனசு சரியில்லை இருக்காளா? பின்ன நீ பாட்டுக்கு ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு பண்ணைக்கு போய்கிட்டு இருக்க. அவர் பாட்டுக்கு பணம் வந்தா போதும், பையன் பாடுபடட்டும்னு பேசாம இருக்காரு. ரெண்டு பேரும் இப்படி இருந்தா எப்படி? வீட்டுக்கு ஒரு மருமகள் வரலங்கிற கவலை இருக்காத எனக்கு? அந்த கவலை தானா? அம்மா, நான் உங்க பிள்ளை இல்ல, உங்களை கவலை விடுவேனா? சரி, உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோமா? ஆமா. நிஜமா? அப்ப சரி, தை மாசம் வரட்டும், உங்க அப்பாட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு செய்யலாம். தை மாசமா? இன்னும் மூணு மாசமா? ஏம்மா, உங்க மனசு சரியில்லை, என்னையும் வெளியூர் சுத்தி வர சந்தோஷமா போயிட்டு வாங்கலாம். உங்க அப்பா வரட்டும், இதுக்கெல்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணி தரேன், போதுமா? சரிடா, பொண்ணோட விலாசம் என்ன? கல்யாணம் நான் உடனே என்ன சந்தோஷப்பட்டு ஓடுறான் பாரு. அம்மா, இந்த பொண்ணை எங்க போயிட்டாரு? பண்ணை ஆளுகளை பூரா அவன் பக்கம் வளர்ச்சி பெரிய செல்வாக்க நிலநிறுத்திட்டான்னு சொல்றீங்க. அந்த பசங்களை எப்படி என் காலை உழ வச்சு மறுபடியும் செல்வாக்கு நிலைநாட்டணும், அதுக்கு ஒரு வழி சொல்ல தெரியல. முதலாளி, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல திட்டத்தோட வந்து உங்களை சந்திக்கிறேன். என்ன செலவானாலும் பரவாயில்ல, இந்த தடவை கையேற்றி காசு வாங்க மாட்டேன். முதல்ல காரியம், அப்புறம் இந்த கார. என்னம்மா என்னம்மா சிங்கார கண்ணம்மா, பக்கம் வந்த பின்னே வெட்கம் வரலாமா? பார்க்க போனால் நீயும் நானும் ஒன்னம்மா. என்னம்மா சிங்கார கண்ணம்மா, பக்கம் வந்த பின்னே வெட்கம் வரலாமா? பார்க்க போனால் நீயும் நானும் ஒன்னம்மா. கண்ணுக்குள் கண்ணை வை, நெஞ்சுக்குள் நெஞ்சை வை, உன்னுள்ளே என்னை வை, என்னுள்ளே உன்னை வை. கண்ணுக்குள் கண்ணை வை, நெஞ்சுக்குள் நெஞ்சை வை, உன்னுள்ளே என்னை வை, என்னுள்ளே உன்னை வை. கையும் கையும் மெய்யும் மெய்யும் பின்னிக் கொள்ளவா?
கனியுண்டு பசி தீர்ந்து களைப்பாரவா என்னம்மா சிங்கார கண்ணம்மா பக்கம் வந்த பின்னே வெட்கம் வரலாமா பார்க்க போனால் நீயும் நானும் ஒண்ணம்மா அள்ளுதா சொல்லாமல் சொல்லுதா சொர்க்கத்தை காட்டுதா கிள்ளாமல் கிள்ளுதா உள்ளத்தை அள்ளுதா சொல்லாமல் சொல்லுதா சொர்க்கத்தை காட்டுதா ஒன்னும் ஒன்னும் ரெண்டு என்பது கணக்கில் தானம்மா உண்மை காதல் தரும் வாழ்வில் கண்டும் ஒண்ணம்மா என்னம்மா சிங்கார கண்ணம்மா பக்கம் வந்த பின்னே வெட்கம் வரலாமா பார்க்க போனால் நீயும் நானும் ஒண்ணம்மா பார்க்க போனால் நீயும் நானும் ஒண்ணம்மா ஐயா 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 ஐயாவுக்கு எப்பவும் விவசாயத்தை பத்தியே சிந்தனை எவ்வளவு நேரம் கூப்பிடும் தெரியுங்களா முருக வேலை கந்த இவங்க எல்லாம் வந்து உங்களை அவசரமா பார்த்து பயிரை பத்தி ஏதோ கேட்கணும்னு சொன்னாங்க ஐயா தூங்குறாரு எழுந்த உடனே சொல்றேன்னு சொன்னேன் அவங்க எல்லாம் போயிட்டாங்க பாத்தீங்களா தம்பி நீங்க சொன்ன புதுமுறைப்படி செய்தா கதிர்கள்லாம் என்ன பருமனா நீட்டமா நல்லா விளைஞ்சிருக்கு தம்பி இந்த நேரத்துல பழாபுன பூச்சி விழுந்து கை கட்டினது வாய் கட்டாத போயிடுமோன்னு பயமா இருக்குதுங்க சாப்பிடாங்க நான் சொன்னதா கண்டகண்டசன் கூட்டியாந்து மருந்து இருக்கு ஆகட்டுங்க பார்த்தீங்களா அப்படியா ஆமா மதுராணி நம்ம சின்னம்மாவுக்காக 50 ஏக்கர் நிலத்துல பங்களா கட்ட போன போது பண்ணையாளிகளை கூட்டிட்டு வந்து முத்தையும் தடுத்தான்னா இப்ப அவங்க செஞ்ச விவசாயத்துல பூச்சி விழுந்துடுது அதை தடுக்கிறதுக்கு முத்தைய கந்தனுங்கிறவனை மருந்தடிக்க ஏற்பாடு பண்ணிருக்கிறான் வெரி குட் வெரி குட் மாரசாமி இதுவரைக்கும் அந்த முத்தைய நம்மால ஒண்ணும் செய்ய முடியல பணம் கொடுத்த ஆள் எவனோ அவனும் அவன் பக்கம் சேர்ந்துட்டான் என்ன செய்யறதுன்னு தவிச்சிட்டு இருக்கிற நேரத்துல இப்ப நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்கு என்னங்க அது மாரசாமி நம்ம பண்ணை ஆளுங்க முத்தையனோட சேர்ந்துட்டு வந்து என்ன அவமானப்படுத்தினாங்களே அன்னைக்கே அவங்க பை அடிக்க திட்டம் போட்டு ஒரு வகையான விஷத்தூளை தயார் செய்திருக்கிறேன் அது பயிர் மேல தெளிச்சா அது அப்படியே கருகி பட்டு போயிடும் அப்படிங்களா மாரசாமி நீ அந்த கந்தனை கடத்தி எப்படியாவது இங்க கொண்டு வந்துரு முத்தையன் அனுப்பின ஆளுன்னு நம்ம வேற ஒருத்தன் அனுப்பி விஷத்தூளை பயிர் பச்சை மேல தெளிக்க வச்சா பயிரெல்லாம் நாசமாகும் பழி முத்தையன் மேல பண்ணையாளுங்க நம்ம பக்கம் வெட்கப்பட்டு வேதனப்பட்டு அந்த முத்தை இந்த ஊரை விட்டே ஓடலாம் அப்புறம் நமக்கு எதிரிகளே கிடையாது எதையும் செய்யலாம் அருமையான யோசனை மகனாளி செஞ்சு முடி முடிச்சிட்டு வர்றேன் அப்படியா ஆமா மாப்பிள்ளையே நானே தேர்ந்தெடுத்துட்டேன் அது மட்டும் இல்லை நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சுக்க வேண்டிய நிலையில இருக்கேன் நல்லா இருக்கு கல்யாணம் என்ன விளையாட்டா குடும்பத்துல நீ கடைசி பொண்ணு நான் நினைச்ச மாதிரி உன் கல்யாணத்தை ஆனந்தமாவும் ஆடம்பரமாவும் நடத்தணும்னா குறைஞ்சது ஒரு மாசமாவது வேணும் வேண்டாக்கா சிம்பிளா நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் ஏம்மா அவரு யாரோ ஒரு பொண்ணுடைய மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக 3 நாளைக்குள்ள ஊரை விட்டு போய் ஆகணுமா அந்த பொண்ணும் வாழணும் நானும் வாழணுங்கிறதுக்காகத்தான் இந்த அவசர கல்யாணம் ஏங்கா பேசாம இருக்க ஒண்ணு இல்லம்மா மாப்பிள்ள யாரு பக்கத்து ஒரு துரசாமி பண்ணியார் மக பேரு முத்தையா நீ அதிர்ஷ்டக்காரி ஆனா அத்தா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணுமே சம்மதிக்க வச்சுட்டேன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது அத்தானுக்கும் அவருக்கும் உள்ள விரோதம் மறைஞ்சு அண்ணன் தம்பி ஆயிடுவாங்க கவலைப்படாத எப்படியாவது அத்தாங்கிட்ட பேசி நல்லபடியா உன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் முடியாது
நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். என் உயிரோட வரைக்கும் அது நடக்காது. நிறுத்து. அவனை சுடப்போனதை தடுத்தது, போலீஸ்ல துப்பாக்கியை ஒப்படைக்க சொன்னது எல்லாமே எனக்கு இப்பதான் புரியுது. ஆத்திரப்படாதீங்க. இந்த கல்யாணம் நடந்தா உங்களுக்கும் அவருக்கும் உள்ள விரோதம் எல்லாம் தீர்ந்து போயிடும். அதோட விஜயாவோட விருப்பத்தை நிறைவேற்ற பெருமையும் உங்களுக்கு கிடைக்கும். தயவு செய்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. நடத்தி வைக்கிறேன். ஆனா அவரை மறுபடி சொல்லு. அவனோட 1000 மடங்கு உயர்ந்த மாப்பிளையா பத்து கட்டி வச்சு நம்ம சொத்து போறவங்க சீக்கிரமா கொடுத்துருவோம். ஒரு பெண்ணுக்கு கோடி கோடியா கொடுக்கிற பணத்தை விட மனசுக்கு பிடிச்ச புருஷனை தேடி கொடுக்கறதா பெருமை. உங்களை கையெடுத்து கும்பிடு. என் சொத்த பூராவும் நீங்களே எடுத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுங்க. முடிச்சு வைக்கிறேன். ஆனா கல்யாணம் முடிஞ்சதும் என்ன சுட வந்துட்டா? தாயின் மேல ஆணையா சொல்றேன். உங்களுக்கு எதிரே அவர் துப்பாக்கியை தொட்டா சட்டத்துக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்த கூட நான் தயங்க மாட்டேன். அவர் சொல்றத கேட்டீங்கன்னா சந்தேகப்படாதீங்க. இந்த கல்யாணத்தை நாமே முடிச்சு வைப்போம். முடிச்சு வைக்கிறேன். ஆனா குடும்பத்துல யாருக்குமே நிம்மதி இருக்காது. ஏன் இருக்காது? கல்யாணம் ஆன பிறகு உன் கனவை இங்க அடிக்கடி வருவான். அப்படி அவன் வரும்போது வரவேற்க மத்தியில் என்ன அவமானப்படுத்த அவனே வாங்க தம்பின்னு நான் வரவேற்க மாட்டேன். உன் கணவரை நான் அவமானப்படுத்திட்டேன். நீ வருத்தப்படுவேன். அதை பார்த்து நீ வருத்தப்படுவேன். உங்க ரெண்டு பேரை பார்த்து நான் அவஸ்தப்படுவேன். குடும்பமே ஒரே குழப்பத்துக்குள்ளாயிடும். இப்படிப்பட்ட கஷ்டத்தை பின்னாடி விழுங்கறத விட இப்போவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு விழுங்கிட்டா எல்லாருக்குமே நல்லது. அவர் சொல்றதுலயே உண்மை இருக்கத்தாமா செய்யுது. நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. போதும். கடவுளை விட ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அதன்படி நீ நடந்துகிட்ட. பாராட்டு அக்கா. நீயும் என்ன பாராட்டும்படியா? எனக்கு வேண்டிய வழியை நானே தேடிக்கிறேன். உங்க காரை பிடிச்ச கேட்டு அவன் அழுதுகிட்டே போறாங்க. அவன் தண்ணீர் துடைக்க சொல்றியா? அப்படியே நான் என்ன பத்தி கவலைப்படாதே. நீயே இந்த கல்யாணத்தை நடத்தி வை. அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். நல்லா இருக்கு. அப்படி நான் நடத்தி வச்சா இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும்? அந்த ஊர் உலகத்துக்காக நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. சொல்லுங்க. அவனுக்கு மனநேர தயார் செய்யற அதே இடத்துல எனக்கு ஒரு கல்லறையை தயார் செய்ய சொல்லுங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நானா அவளாங்கிறத முதல்ல முடிவு செய். எவரிடத்தும் தவறும் இல்லை எனக்கு தான் தொல்லை. எவரிடத்தும் தவறும் இல்லை எனக்கு தான் தொல்லை. இன்னதுதான் செய்வதென்றும் புரியவில்லை அம்மா அம்மா. எவரிடத்தும் தவறும் இல்லை எனக்கு தான் தொல்லை. கரம் பிடித்த கணவன் சொல்லை கடந்திடுவேனோ? ரத்த கலப்பில் வளர்ந்த குல கொடியை கைவிடுவேனோ? கைவிடுவேனோ? இருவருக்கும் குறை வராமல் உதவி செய்வேனோ? இருவருக்கும் குறை வராமல் உதவி செய்வேனோ? அதில் குறைவு வந்தால் உயிருடனே உலகில் உய்வேனோ? அம்மா அம்மா. எவரிடத்தும் தவறும் இல்லை எனக்கு தான் தொல்லை. Oh,
என்ன இது? தாய் வீட்டு சீரு யாருக்கு? உனக்குத்தான். என்னால வாழ்வு கொடுக்க முடியலனாலும் நீயாவது போய் வாழ்ந்துக்கணும்னுதான் உன்னை முத்தியா வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறேன். நீ அனுப்பிடலாம், ஆனா முறையா பெண் கேட்டு ஊரறிய சீர் கொடுத்து உற்றார் உறவினர் வாழ்த்தி அனுப்பினாதானே. புகுந்த வீட்டுல எனக்கு பெருமை, பிறந்த வீட்டுல உனக்கும் பெருமை. ஆனா தாய்க்கு தாயா வளர்த்த ஒரு அக்கா இருந்தும் அவளை உதாசீனப்படுத்திட்டு ஓடி வந்துட்டாலே இந்த பொண்ணுங்கிற பழைய சுமந்துகிட்டா என்ன போக சொல்ற? வேற என்ன செய்ய சொல்றேன் விஜயா? நான் மட்டும் ஒரு ஆணா பிறந்திருந்தா ஆயிரம் பேர் எதிர்த்திருந்தாலும் உன் கல்யாணத்தை இந்த வீட்டிலேயே நடத்தி காட்டியிருப்பேன். ஆனா நான் ஒரு பொண்ணு, இன்னொருத்தருடைய மனைவி. அந்த ஒருத்தர் தானே எனக்கு எல்லாம். அவர் இல்லாம இந்த கல்யாணத்தை என்னால நடத்த முடியுமா? கணவனுக்கும் கட்டுப்படணும், தங்கச்சியையும் வாழ வைக்கணும். அதனால தாம்மா நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அக்கா, உன் உயர்ந்த உள்ளத்தை புரிஞ்சுக்காம உன் மனசை புண்படுத்திட்டேன். அக்கா, உன் கணவனுக்காக என் வாழ்க்கையே பாழாக்கிடுவியோன்னு பயந்து உன்னை தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு. இப்ப பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. அவர் வரத்துக்குள்ள நீ இங்கிருந்து போயிடலாம். இந்த இதையா சீக்கிரமா போட்டுட்டு வா. போமா, இந்த சீக்கிரம். அம்மா படத்தை தான் பார்த்திருக்கேன், அம்மாவா நான் உன்னைத்தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ண. நீ எப்பவும் நல்லா இருக்கணும்மா. அவர் வந்தாலும் வந்துருவாரு, சீக்கிரமா இங்கிருந்து புறப்படுமா. கட்டுப்பாட்டுக்காக என் கல்யாணத்தையே எதிர்த்து பேசினப்போ கூட நான் இவ்வளவு வருத்தப்படல. உன்னை மறந்துட்டு போயிடுன்னு நீ சுலபமா சொல்லிட்ட. ஆனா உன்னை விட்டு விலகி ஒரு அடி கூட என்னால வைக்க முடியலையே. ஆனா எனக்கே இப்படின்னா நீ பைத்தியம். நீயும் நானும் தான் பிரிஞ்சிருக்க போறமே தவிர நம்ம உறவா பிரிஞ்சிட போகுது. ஒரு வயசுல பிறந்தவங்கிற உண்மை மறந்துடவா போகுது. எங்கிருந்தாலும் வாழ்க வாழ்கண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்திக்கிட்டு தான் இருக்க போறோம். புறப்படு, புறப்படுமா, புறப்படுமா. சொல்றது அவ்வளவு நல்லா இருக்குமா? இருக்காதுங்க.
அதனால தான் சிந்திச்சு சிந்திச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறேன். விஜயா விருப்பப்படியே முத்து எனக்கும் அவளுக்கும் நானே முன்னிருந்து கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு முடிவுக்கு வந்திருக்கிறேன். எங்க விஜயா கூப்பிடு, நானே சொல்லிடுறேன். விஜயா விஜயா என்ன மன்னிச்சிடுங்க, உங்க மனசு மாறாம போயிடும்னு அவசரப்பட்டு அவளை முத்தைய வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். என்ன அவமானப்படுத்தணும் தானே இப்படி பண்ணு. நம்மால் அவளுக்கு வாழ்வு கொடுக்க முடியலன்னாலும் அவளாவது வாழ்ந்துகிட்டுமேனுதான் அவளை அனுப்பி வச்சு. எங்க இப்போ என்னங்க பண்றது? என் மேல பழிவராம இருக்கணும்னா உடனே போய் விஜயாவை கூட்டிட்டு வரணும். அவளுக்கும் அவனுக்கு இதே வீட்டுல கல்யாணம். புறப்படு விஜயாவோட வா, அப்பத்தான் உனக்கு இந்த வீட்டுல இடம். காதல் விவகாரமே எனக்கு தெரிஞ்சது. நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன், ஆனா அவர் மறுத்துட்டார். அதனாலதான் நானே அவளை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். இப்போ அவரே கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு. விஜயா இங்க வரவே இல்லையே. எங்க வீட்டுக்கார மேல இருக்கிற கோபத்தால அவளை அனுப்ப கூடாதுன்னு நீங்க எப்படி பேசுறீங்க? அந்த எண்ணமே எனக்கு இல்ல. போய் அவ இங்கதான் இருக்கிறா, மறந்து பேசாதீங்க. விஜயா விஜயா விஜயா, நான் உண்மையத்தான் சொல்றேன். விஜயா இங்க இல்லவே இல்ல. அப்போ அவ கட்டிட்டு வந்த இந்த புடவை மட்டும் இங்க எப்படி வந்தது? அவ புடவையாது. போதும், காலேஜில் நடந்த சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு என் கணவரை அவமானப்படுத்தி விஜயாதான் என் தங்கச்சின்னு தெரிஞ்சு அவளை காதலிச்சு வீடு தேடி வந்தவளை மறைச்சு வச்சுக்கிட்டு இப்ப இல்ல சொல்லி பழி வாங்குறீங்க. சத்தியமா சொல்றேன் விஜயா, என்னதே இல்ல. நிறுத்துங்க, நீங்க யாருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அண்ணே அண்ணே கார் ஒண்ணு ஓவர்டேக் பண்ணி போச்சு அண்ணே. அந்த கார்ல உங்க காதலி விஜயா பரவலான புடவை உடுத்திக்கிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி போயிட்டு இருந்தது அண்ணே. கல்யாண பொண்ணு மாதிரி போட்டேன் கார்ல போட்டோம், அதை பத்தி கவலை இல்ல. யாரு கூட தெரியுமா போச்சு? பக்கத்து ஒரு பண்ணையாரு வேறு கூட. மனசு கேட்கல, விஷயத்த சொல்லிட்டு போறேன்னு ஓடோடி வந்த அண்ணே. அதே இதே மாதிரி புடவை உடுத்தி இருந்துச்சு. ஆமா, வந்து எங்க போச்சு? ரோட்ல. இது மேட்டு பாக்கத்துல அண்ணே, வயல்ல வேற எல்லாம் அப்படி அப்படியே போட்டு வந்திருக்கிறேன். ஜனங்கள்லாம் எனக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, நான் வரேன். அங்க இருக்கிற பண்ணையில எங்களுக்கும் ஒரு வீடு இருக்கு. நான் அவசரப்பட்டு உங்களை தவறா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் போட்டோம், இப்ப விஜயா பாக்கணுமே. ஆமாங்க, எனக்கு வழி தெரியும், வாங்க. ஆமாங்க, விஜயாவை காப்பாத்துவோம், வாங்க. வீடு பூட்டி இருக்க, அவங்க இங்க வரலையா? வீட்டுக்குள்ள போன் இருக்கா? இருக்கு. ஹலோ மிஸ்டர் முத்தையன், வாங்க. என்ன இப்படி? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் போன் பண்ணுவோம். ஓயஸ் அந்த அறையில இருக்கு, போயிட்டு. தேங்க்யூ. இதுதான் என் திட்டம். உங்க அக்கா உன்னை தேடி முத்த எங்கிட்ட போயிருப்பான். அங்க ஆடைகளை பார்த்து அவன் தான் உன்னை மறைச்சு வச்சிருக்கான்னு அவன் மேல பழி சுமத்தி இருப்பான். ஏன் போலீஸுக்கு போனாலும் போயிருப்பான். ஹலோ ஹலோ, யாரோ பேசாங்க. எங்க வீட்டுக்கார குரல் தான், அவர் தான் பேசுறாரு. விஜயா, உனக்கு உங்க அக்காவை பார்க்கணுங்கிற ஆசை இருந்தா நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்?
சீக்கிரமா முடிவ சொல்லு. ஹலோ ஹலோ. நான்சென்ஸ், ரிப்ளையே இல்லை. கடைசியா சொல்றேன், இதுவரைக்கும் நான் மனுஷனாயிருந்தேன், இனி மிருகமாயிடுவேன். மிருகமாயிருந்த கொலைகாரனா மாறினாலும் சரி, யாரும்
அந்த ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. அக்கா அக்கா அக்காவை நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல போய் விவசாயிகளை காப்பாத்துங்க. அத்தானு மாடசாமி வயல்ல விஷத்தூள் தூ போறதா பேசிக்கிட்டாங்க. அத்தா அப்ப நேரம் அங்கதான் போயிருப்பாரு. சீக்கிரம் போய் அவங்களை காப்பாத்துங்க. வயலுக்கு மருந்து அடிக்கத்தாங்க போயிட்டு இருந்தேன். இந்த சண்டாள பையன் என்ன கூட்டிட்டு வந்து மயக்கம் வரும்படி அடித்து கொடுத்தாங்க. மருந்து அடிக்க சண்டை வந்திருக்கிறான். மருந்து வாசம் மூக்கல ஏறணும். நமக்கு எல்லாருக்கும் மயக்கம் வரும். அப்படிங்களா? ஆமா, நாம இங்க இருக்க வேண்டாம். போலாம் வாங்க. சண்டா வேலை ஆரம்பி. சீக்கிரம் ஆரம்பி. வாங்க வாங்க. அப்பா, பயிர் எல்லாம் புரட்சிடு. இந்த வருஷம் மாசுல அமோகமா இருக்கும். ஆமா, நாங்க நிம்மதியா வீட்டுக்கு போறோம். நாங்களும் போறோம். வாங்க. Thank you.
விவசாயி